மாலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் அவசர சிகிச்சை கிடைப்பதில் பெரும் சிரமம் இருந்து வந்தது. இந்த நிலையில் ஊட்டியில் உள்ள BS மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்த சிபாக்காவுடன் இணைந்து ICU பிரிவை துவக்கியுள்ளது. தற்போது நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை அளிப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் அந்த மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் பால சுப்ரமணியம். Cipaka நிறுவனம் சென்னையில் ஸோ அவங்க கூட ஒரு அசோசியேஷன் வச்சு இப்போ அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. நம்மளோட கிரிட்டிக்கல் கேர் எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அது இந்த நீலகிரி மக்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. சர்ஜிக்கல் ICU எங்கள் கான்செப்ட் எங்ககிட்ட முதலேருந்தே இருந்தது. 4 பெட்டு தான் இருக்குது. அந்த 4 பெட் வந்து ஆப்ரேட் பண்ணுற பேஷண்ட்ஸ் மட்டும் அங்கே இருக்கும். 3 days 4 days திருப்பி ரூம் கமிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு. ஸோ இதுதான் நார்மலாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் கேர் தேவை இல்லாமல் இருந்தது. தேவை ஆனால் வந்து கொடுக்கக்கூடிய வசதி இல்லாமல் இருந்தது. சிபாக்கா கூட அசோசியேட் ஆனப்புறம் எங்களால் மற்ற நான் சர்ஜிக்கல் கிரிட்டிக்கல் கேஸஸ் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி மேஜர் பாய்சனிங் சூசைட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் கிட்னி ஃபெயிலியர் எல்லாத்தையும் நம்மளால் இப்போ எடுக்க முடியுது. எடுத்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. சிபாக்கா பொறுத்தளவுக்கு நான் போய் சொன்ன மாதிரி ப்ராசஸ் ட்ரிவன் ரைட் டு த லாஸ்ட் டீட்டெயில் அவங்களுக்கு வந்து எவ்ரி திங் ப்ரோட்டோக்கால் வச்சுருக்காங்க. பேஷண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் பேஷண்ட்டோட எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். டீம் ஆஃப் 2 or 3 டாக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. எக்ஸலண்ட்லி ட்ரெயின்டு டாக்டர்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் 20 வருஷமாக மெடிசன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை அந்த கான்ஃபிடென்ஸ் பார்க்க முடியுது. அந்த யங்ஸ்டர்ஸில் அவ்வளோ நல்லா சிஸ்டமேட்டிக்காக பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. பேஷண்ட்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. முக்கியமாக பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ்கிட்ட நல்லாவே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கிவ்ஸ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ்க்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. See, ICU is nothing but a process driven people. Step by step இதுதான் செய்யணும்னு சொல்லி இன்டர்நேஷ்னலாக இருக்குது. அதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. டெலிமெடிசன் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட் இப்போ ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட பேசணுன்னா நம்ம ஊட்டியில் யாரும் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. பட் அந்த அவங்க டீமில் அவங்களால டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணி அடுத்து என்ன ப்ராசஸ் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்கிறது அவங்களால சொல்ல முடியும். So patient he gets the best care from all specialists anywhere in the world. In fact, இவங்களோட கன்சல்டன்ஸ் அப்ராட்ல கூட இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கூட இம்மீடியட்டாக நம்ம அப் டு டேட் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் த பேஷண்ட்னு நம்மளால் பார்த்து செய்ய முடியும். காம்ப்ளிகேட்டட் கார்டியக் கேஸஸும் எடுக்க முடியுது. இது வரைக்கும் எங்களால் அதை பண்ண முடியாது. பேசிக் எமர்ஜென்சி கொடுப்போம். அதுதான் மேக்ஸிமம் அவைலபிள். நீலகிரியில் வேறு எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடையாது. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி 4 hours ட்ராவல் பண்ண வைக்கிறது எங்களால் செய்ய முடிஞ்சது. பட் இப்போ எங்களால் எந்த மாதிரி கிரிட்டிக்கல் கேஸையும் எங்களால் எடுத்து செய்ய முடியும். நான் சிபாக்காவோட குவாலிட்டியை பார்த்துட்டு எங்களால் இங்கே இன்னும் மேஜர் கேஸஸ் இங்கேயே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கார்டியாலஜியும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் எங்களுக்கு தேர் வெரி கான்ஃபிடென்ட் அவங்களோட குவாலிட்டிக்கு. அதனால் நம்ம அந்த குவாலிட்டி இருந்ததுனால நம்ம எல்லா கேஸும் இங்கேயே எக்ஸ்ட்ரா எடுத்து நாங்கள் பண்ணிடுவோம்.